வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல குடமிளகா பிரியாணி குக்கர்ல எப்படி ஈஸியா குழையாம செய்யலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தாளிப்புக்கு சேர்க்கிற மசாலா பொருட்களை பார்த்துடலாம். ஒரு பிரிஞ்சி இலை, இது பெருசா இருக்கிறதுனால நான் ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பு, 2 சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தையும் 5 தக்காளியும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சின்ன தக்காளின்றதுனால 5 தக்காளி எடுத்திருக்கேன். 2 குடமிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்காக நான் 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது சமைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை அதில் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா குக்கரில் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். 2 கை மீல் மேக்கரை இந்த மாதிரி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்குங்க. உங்களுக்கு மீல் மேக்கர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. தக்காளி இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூளை சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் நான் சின்ன ஸ்பூனில் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பிரியாணி பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் எதுவும் நான் இதில் சேர்க்கல, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய்க்கு மேலே அதிகமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதா இருந்தால் மிளகாத்தூள் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ 1 கைப்பொடி புதினா இலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை இப்போ சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். 2 நிமிஷத்துக்கு மேலே நம்ம அதிகமாக வேக விட வேண்டாம். இப்போ இது கூட வந்து 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். 3/2 டம்ளர் பாஸ்மதிக்கு நான் 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்குங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வந்தவொடனே ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துருங்க. தண்ணி கொதி வராமல் அரிசியை சேர்க்காதீங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. குக்கரை நம்ம மூட வேண்டாம். தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி 1/4 பதம் அரிசி வெந்தவொடனே நம்ம ஊற வச்சிருக்க மீல் மேக்கரை இதில் சேர்த்துடலாம். தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீல் மேக்கரை சேர்த்துக்குங்க. அரிசி உடையாத மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்குங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா வத்திடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி நல்லா வற்றணும். இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. 1 கை புதினா இலையை சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் நெய்யையும் இது கூட சேர்த்துருங்க. குக்கரை இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. வெயிட்டை போட்டுட்டு 15 நிமிஷம் இதை தம்மில் வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் பிரியாணி எவ்வளோ குழையாமல் சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எந்த பிராண்ட் ரைஸாக இருந்தாலும் ஒரே மாதிரி எப்பவுமே குழையாமல் உங்களுக்கு வரும். பிரியாணியை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடியில் வரைக்கும் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக KFC காலிஃப்ளவரும் வெங்காய பச்சடியும் வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இதை செஞ்சு காட்டுறேன், KFC எப்படி செய்யலான்னு. நீங்களும் இதே மாதிரி குடமிளகா பிரியாணி செஞ்சு பாருங்கள்.
நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததான் நான் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.